எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எலெக்ஷன்ஸ். யூஎஸ் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியில் வந்து எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த எலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் மித்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். ஸோ அந்த எலெக்ஷன்ஸோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி வின்னர்ஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லி தரப்பேன். வீடியோ போகிறதுக்கு முன்னே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து ஸோ ரிப்பப்ளிக் பார்ட்டியிலேருந்து டொனால்ட் ட்ரம்ப், டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேருந்து பைடன். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஈஸியாக பைடன் விக்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் வந்து சப்ஸ்டான்ஷியலாக ஜெயிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி டைம் படி, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே 4th இந்தியன் டைம், 5:00 ஆயிடுச்சு. இன்றைக்கி டைம் படி யார் வந்து டிட்டர்மினாக ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியல. ஆனால் இது என்ன, எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். யூஎஸ் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எலக்டோரல் காலேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் போய் ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டில் வந்து யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஎஸில் அப்படி கிடையாது. 2016 அதிக ஓட்ஸ் வாங்கி ஜெயிச்சது வந்து ஹிலாரி கிளின்டன், ஆனால் பிரசிடென்ட் ஆனது டொனால்ட் ட்ரம்ப். அது ஏன், எதனால் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எலெக்ஷன்னாலே ஒரு டேட் இருக்கணும். ஸோ எலெக்ஷன் டேட் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஆனால் யூஎஸில் அப்படி கிடையாது, எல்லாமே லா படி இருக்குது. யூஎஸில் வந்து எலெக்ஷன் டேட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா, 1st Tuesday ஆஃப்டர் த 1st Monday ஆஃப் நவம்பர். இது வந்து லா. அதாவது நவம்பரில் 1st Mondayக்கு அப்புறம் வர 1st Tuesdayில் தான் பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் எவ்ரி 4 இயர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லா வச்சுருக்காங்க. ஸோ இந்த லாவே உங்களுக்கு வந்து பயங்கர குழப்பமாக இருக்குன்னா, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் எலக்டோரல் காலேஜ் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு ஓட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கலிஃபோர்னியா பார்த்தீங்கன்னா 55 எலக்டோரல் காலேஜ் ஓட்ஸு, அதே மாதிரி நியூயார்க் பார்த்தீங்கன்னா 31 எலக்டோரல் காலேஜ் ஓட்ஸ். ஸோ இந்த எலக்டோரல் காலேஜுங்கிற ஓட்ஸுங்கிறது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம யூஎஸ் ஹிஸ்ட்ரிக்கு போகணும். யூஎஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து என்னென்னா, நம்ம நல்லாவே தெரியும், யூஎஸ் ஹிஸ்ட்ரியில் ஸ்லேவரி இருந்தது. ஸ்லேவரி இருக்கும் போது என்ன பிரச்சனையாச்சுன்னா, சில கண்ட்ரியில் அதாவது ஸ்லேவரி இருக்கும்போது என்னென்னா, ஸ்லேவ்ஸ் வந்து ஓட்டு போட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஃப்ரீ ஒயிட் மேன் ஓட்டு போடலாம். அதனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா சவுத் ஸ்டேட்ஸில் வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க, ஆனால் நார்த் சைடில் வந்து நிறைய ஒயிட் மேன் இருந்தாங்க. இந்த சவுத் ஸ்டேட்டில் இருக்க ஒயிட் மேனில் என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சமான ஒயிட் மேன் இருக்கிறதுனால எங்களோட ஓட்டு வந்து கவுண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புதிய பாலிசி கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்லேவ் மேனும், அதாவது ஒவ்வொரு பிளாக் மேனுக்கும் ஒரு 3/5 ஆஃப் தி ஒரு ஓட்டு மாதிரி கொண்டு வந்து, ஒரு ப்ரொபோர்ஷன் மாதிரி கொண்டு வந்து, அவங்க வந்து கடைசியில் டிட்டர்மைன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எலக்ட்ரல் ஓட்ஸ், எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து அரைவ் பண்ணாங்க. ஸோ பேசிக்லி இது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன். இந்த 3/5 கிளாஸ் வந்து 1900க்கு அப்புறம் பிளாக்ஸ் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வந்து கிடையாது. ஆனால் இது வந்து ஏற்கனவே அந்த எலக்ட்ரல் இதில் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி நடக்கும். ஸோ இந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் போய் தன்னோட ஸ்டேட்டில் இந்த 55 ஓட்ஸை வந்து இருக்கிறதுக்கு, ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆட்களை சூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட எலெக்ஷன். ஸோ இவங்க போய் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆட்களை சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து இந்த எலக்ட்ரல் காலேஜில் இருக்கிற 55 ஓட்ஸ் யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கலிஃபோர்னியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து ட்ரம்ப் வந்து 49% ஆஃப் ஓட்ஸை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே நேரத்தில் பைடன் வந்து இங்கே 51% ஆஃப் ஓட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா, இந்த மொத்த 55 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸும் பைடனுக்கு போயிடும். அங்கே வந்து அந்த ட்ரம்ப்போட 49% ஆஃப் ஓட்ஸ் வந்து யூஸ்லெஸ். ஸோ இதனால தான் அந்த எலக்ட்ரல் காலேஜுங்கிறத வந்து யூஎஸ்ஏ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வின்னர் டேக்ஸ் இட் ஆல் அப்படிம்பாங்க. நல்லா புரிஞ்சு விடணும், யூஎஸ் எலெக்ஷன்ஸில் மக்கள் போய் அந்த ஸ்டேட்டில் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி, அதாவது எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸை போடுறதுக்குன்னு ஒரு ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து
எலெக்ஷன்ஸ்க்கே போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏற்கனவே வந்து ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுவாங்க பிரசிடென்ட்டுக்கு, அந்த பிரசிடென்ட் ஓட்ஸை பேஸ் பண்ணி அந்த டோட்டல் எலக்ட்ரல் காலேஜோட வெயிட்டேஜோட நம்பர் வந்து யாருக்கு போகணும் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுவாங்க. இது வந்து வின்னர் டேக்ஸ் இட் ஆல் மாதிரி, அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் யார் நிறையா ஓட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டோட்டல் இதுவுமே போயிடும். ஸோ இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸில் வந்து ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாகவே நிறையா ஸ்டேட்ஸில் வந்து எலக்ட்ரல் காலேஜில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாகவே சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக போகும், சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்பப்ளிக்ஸ் போகும். ஆனால் அந்த சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு என்ன, ஒரு எலெக்ஷனில் ரிப்பப்ளிக்கனுக்கு போகும், ஒரு எலெக்ஷனில் டெமோக்ராட்ஸுக்கு போகும். அந்த ஸ்டேட்ஸை மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிடா, அரிசோனா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஸ்டேட்ஸ். ஒரு எலெக்ஷனில் ரிப்பப்ளிக்கன் ஓட்டுறதுக்கு போகலாம், எலெக்ஷனில் டெமோக்ராட்டிக் ஓட்டுறதுக்கு போகலாம். ஸோ இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸை வந்து யார் கேப்சர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து ப்ரொசீஜர். ஓட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் ஓட்டிங் நடக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 years ஆஃப் ஏஜ் இருக்கணும். 18 years இருந்தால் தான் நீங்கள் ஓட் பண்ண முடியும், அவங்க ரெஜிஸ்டராக இருக்கணும். நார்த் டக்கோட்டா அப்படிங்கிற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாட்டியும் ஓட் பண்ணிக்கலாம். ஸோ 18 years இருக்கணும், ஓட்டு போடணும். ஸோ ஓட்டிங் வந்து யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்தியாவில் நடக்கிற மாதிரி எலெக்ஷன் டேல போய் உங்களோட ஓட்டரை ரெஜிஸ்டர் ஐடி கார்டை காமிச்சு ஓட்டு போடுறது, இது வந்து நார்மல். அதே நேரத்தில் யூஎஸில் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்சன்டி பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு எலெக்ஷன் டைமில் உங்களால் அந்த இடத்துக்கு போய் ஓட்டு போட முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஓட்டை மெயிலில், அதாவது போஸ்ட் பாக்ஸில் போட்டு அனுப்பலாம். இதுதான் ஆப்சன்டி பேலட்ஸ். இதுக்கு நிறையா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சில ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, எதுக்கு என்னால் எலெக்ஷன் டைமில் ஓட்டு போட முடியலை அப்படிங்கிறத நீங்கள் ரீசன் சொல்லணும். சில ஸ்டேட்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் வந்து வாங்கி போட்டுக்கலாம். இது வந்து ஆப்சன்டி பேலட். இது வந்து இந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கொரோனா வைரஸ் இருக்கிற காரணத்தினால அந்த எலெக்ஷன் டைம்ல நிறைய கூட்டமா போய் கூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஆப்சன்டி பேலட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப். இன்னொன்று வந்து 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ எலெக்ஷன் டே அப்படின்னு ஒரு எலெக்ஷன் டே வைப்பாங்க. சில ஸ்டேட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேல தான் போய் ஓட்டு போகணுங்கிறது கிடையாது, எலெக்ஷன் டேக்கு 50 முன்னாடி ஏதாச்சும் ஒரு டேல வந்து அவங்களே செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த டேல வந்து நீங்க ஓட்டு போடலாம். ஸோ இது 3 types ஆஃப் வந்து ஓட்டிங் இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல ஏன் இப்போ வரைக்கும் நார்மலா வின்னர் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த ஆப்சன்டி பேலட்டையும் இந்த ப்ரீ எலெக்ஷன் டே ஓட்டிங்கையும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை வந்து கவுண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி, ஜனவரி 20 வரைக்கும் ட்ரம்ப் பிரசிடெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்படி ஆனாலும் இப்போயே வந்து யார் செலக்ட் ஆனாலும் ஜனவரி 20th அப்புறம் தான் வந்து புதிய பிரசிடெண்ட் வந்து செலக்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். யூஎஸ்ல ஒரு கான்ட்ரவர்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டோட்டல் ஹோல் கண்ட்ரிலையுமே கூட நிறைய ஓட்ஸ் வாங்கிக்கலாம், ஆனால் உங்களால் எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸை வாங்க முடியலாட்டி நீங்கள் வந்து பிரசிடெண்ட் ஆக முடியாது. இது வந்து யூஎஸோட ஹிஸ்ட்ரியை சம்மந்தப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஒரு ஃபெடரலாக சைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ சின்ன ஸ்டேட்ஸ்லாம் வந்து என்ன நினச்சாங்கன்னா, எங்களுக்கு வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து எங்களை வந்து ஓட்டு போட்டு எங்களோட வாய்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வச்ச ஒரு மெக்கானிசம். ஆனால் இந்த மெக்கானிசம் வந்து ஆஃப் லேட்டாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நிறைய ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட்ஸ், ஜார்ஜ் புஷ்ஷாக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அவங்கலாம் வந்து பாப்புலர் ஓட்டை தோத்தா கூட இந்த எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டை வாங்கி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போனாங்க. இந்த எலக்ட்ரல் காலேஜ்னா சிம்பிளாக ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எலக்ட்ரல் காலேஜ் நம்பர் வந்து அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அசைன் பண்ணிப்பாங்க. அதை வந்து சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்க ஸ்டேட்டில் வந்து யார் எந்த பிரசிடென்ட்டுக்கு ஹையஸ்ட்டாக ஓட்டு வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த எல்லாமே போயிடும், மீதி வந்து இதாகிறாங்க. இதனால தான் வந்து எலெக்ஷன் வந்து யூஎஸில் வந்து எலக்ட்ரல் காலேஜ் பேசிஸாக இருக்குது. மொத்தம் 538 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ் இருக்குது, இதில் 270 எடுத்தால் ஜெயிச்சிடலாம். இப்போதைக்கு வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி திருப்பி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு. எல்லாரும் வந்து 2006 அவர் தோற்றுவார் நினச்சாங்க, ஆனால் ஜெயிச்சாரு. இப்பயும் வந்து பைடன் ஈஸியாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு நினச்சாங்க, ஆனால் வந்து பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் நெக்கன் நெக்காக போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வட்டம் ஆப்சன்டி பேலட்ஸு அப்புறம் வந்து ப்ரீ எலெக்ஷன் டேல ஓட் பண்ணவங்க அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஓட்ஸ் எல்லாம் கவுண்ட் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றது வந்து ரொம்ப இந்த வட்டம் ஒரு
டஃப்பாக போய்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் யூஎஸில் எப்பயுமே கவுண்டிங்னாலே ஒரு ப்ராப்ளம் ஆகும். ட்ரம்ப் வேறு என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் சுப்ரீம் கோர்ட் போய் கவுண்டிங்லாம் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பண்ணுவேன்னு தெரில, ஆனால் அது பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 2000 நினைக்கிறேன், 2000 வந்து ஜார்ஜ் புஷ் பிரசிடென்சியாக இருக்க போகும்போது இப்படி தான் ஃப்ளாரிடாவில் வந்து இந்த மாதிரி ஓட்டிங் கவுண்டிங்கில் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அல்கோருக்கும் ஜார்ஜ் புஷ்ஷுக்கும். கிட்டத்தட்ட ஜார்ஜ் புஷ் வந்து 1900 ஓட்ஸ் வித்தியாசத்தில் அல்கோரை ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னப்போ யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் போய் ரீகவுண்டிங் பண்ணப்போ வெறும் 370 ஓட்ஸில் தான் வந்து அபவுட் 370 ஓட்ஸில் தான் வந்து ஜார்ஜ் புஷ் வின் பண்ணான்னு சொல்லி வந்தது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் திருப்பி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஎஸ் எலெக்ஷனுங்கிறது வந்து யூஎஸ்க்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஓவர் வந்து ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும், அவர் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா யூஎஸ் வந்து தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி, என்ன இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி யூஎஸ் நம்பி தான் இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஜியோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கு. இன்றைக்கி இந்தியாவை எடுத்துக்கிட்டால் கூட அமேசான், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்றைக்கி எல்லாமே மேஜர் கம்பெனிஸ் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ் தான். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் வந்து க்ளோஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அதை க்ளோஸாக பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்டாங்க இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற முக்கியமான டாபிக்ஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.